ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எபிரேய நிருபம் 1:12. நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். எபிரேய நிருபக்காரன் சொல்லும் பொழுது நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். வேதம் அழகாய் சொல்லுகிறது, அதே எபிரேயர் 13:8, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். இந்த உலகம் 1 கோடி வருஷங்கள் இருந்தாலும் அந்த 1 கோடி வருஷத்திலும் அவர் மாறாதவராகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறார். ஆகவே தான் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், சங்கீதம் 127:27, எல்லாமே மாறி போகும் ஆனால் நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவது இல்லை. அவர் மாறாதவர் மாத்திரம் அல்ல, அவர் ஒரு நாளும் அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. இந்த உலகத்தில் மனிதனை சுற்றியிருக்கிற அத்தனை காரியங்களுமே மாறக்கூடியவைகள். நம்மை சுற்றி இருக்கிற எவைகளெல்லாம் நிரந்தரம் என்று நினைக்கிறோமோ, அல்லது எவையெல்லாம் மாறாது என்று மனிதன் நினைக்கிறானோ, அது எல்லாம் மாற்றத்துக்கு உள்ளானவைகள். ஆனால் இந்த உலகத்தில் மாறாத ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு மாத்திரமே மாறாதவர் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மாறாதவர் நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களை செய்கிறார். அதில் ஒன்று, மல்கியாவின் புஸ்தகத்தில் 3:6 கர்த்தர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. என்ன அழகான ஒரு வார்த்தை! நீ ஒரு நாளும் நிர்மூலமாக மாட்டாய். எத்தனை சூழ்நிலைகள் எழுமினாலும், எத்தனை போராட்டங்கள் எழுமினாலும், உன்னை அழிப்பதற்கும் உன்னை நிர்மூலமாவதற்கும் எத்தனை காரியங்கள் எழுப்பினாலும் அவர் சொல்லுகிறார், நான் மாறாதவர், ஆகையால் நீங்கள் ஒரு நாளும் நிர்மூலமாவதில்லை. ஆண்டவருடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் எதிர்ப்புகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், விரோதங்கள் எழும்பலாம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட தெளிவாய் நம்முடைய மனதில் அழுத்தி சொல்லுகிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னார், நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாவது இல்லை என்று ஒரு உறுதியை கொடுக்கிறார். நிர்மூலமாவது இல்லை. சங்கீதம் 110:4 கர்த்தர் ஆணையிட்டார், அவர் மனம் மாறாமலும் இருப்பார். அவருடைய மனம் மாறுவது இல்லை. அவர் ஆணையிட்டார், அவர் மனம் மாறாமலும் இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய கர்த்தர் மாறாதவருங்க. அதை பவுல் சொல்லுகிறார் ரோமர் 11:29, தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். ஆண்டவர் தந்த கிருபை மாறாது, ஆண்டவர் கொடுத்த இரக்கங்கள் மாறாது, ஆண்டவர் தந்த தயவு மாறாது, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் மாறாது. காரணம், அவர் மாறாதவராய் இருக்கிறபடியினால் அவர் செய்கிறவைகளும் ஒரு நாளும் மாறாது. அவருடைய கிருபைகள் மாறுவது இல்லை, அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். காலையில் ஆண்டவர் சொல்லுகிறார்,
உன்னை அழைத்திருக்கிறேன் நான், உன்னை கரம் பிடித்திருக்கிறேன் நான், மாறாதவராகவே இருக்கிறபடியினார் நீ நிருமூலமாவது இல்லை. என் மாறாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் இன்றைக்கு உன் கண்கள் காணும்படி செய்வேன். May God bless you.